எல்லாரும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நாம தான் கேத்தனமா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களை மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறிய உனக்கு என்ன தகுதி இருக்கு? இருக்குண்ண, வளமதிக்க முடியாத தன்னம்பிக்கை இருக்கு. அத வச்சு உலகத்தையே விலைக்கு வாங்கலாம். எவன்டா சொன்னது? சுவாமி விவேகானந்தர் சொல்லிருக்காருண்ண. ஆமாண்ண, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாவே அப்படின்னு சொல்லிருக்காரு. லிங்கனு, அப்துல் கலாம், அம்பானி, ஓப்ராய் இவங்கெல்லாம் உங்க தன்னம்பிக்கையில ஜெயிக்கும் போது என்னால என் தன்னம்பிக்கையில ஜெயிக்க முடியாதா? நேற்று பேப்பர் போடுறவனா இருந்த, இன்னைக்கு பேப்பர் போடுறவனா இருக்க, நாளைக்கு அந்த பேப்பரே தயாரிக்கிற மில்லுக்கே ஓனர் ஆவ, என் தன்னம்பிக்கையில நான் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது நான் ஜெயிப்பட மாட்டேன். நானு போட்டுக்கு போட்டபடி கிடக்குது. இவனுங்க எங்க போனானுங்க தெரியலையே. என்னது ஃபேக்டரி அண்ட கூடி நின்னு நின்னா பேசி கிடக்குறானுங்க. இதே மில்லு தானே எங்க அப்பா மிஷின்ல அடிபட்டு செத்து போனாரு. அந்த அப்செட்ல தான் மில்லு ஓனரும் மில்லையே எடுத்து மூடிட்டாரு. நான் தான் இந்த மில்ல ஓட விட்டு ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். வா, இங்க தான் வேலை போட்டு குடிச்சு வா. ஏய், நீ தான்டா மேனேஜர், அண்ணா தான் எம்டி, அவன் ஜியோ. அப்ப நானு? நீ தான் யூனியன் லீடர். ஏய், நீ கேங்ல நிக்கலடா. அந்த இடத்துல சில்ல தா கார் பார்க்கிங். அந்த இடத்துல நம்ம எல்லாம் தங்கிறதுக்கு பெருசா குவார்டர்ஸ் கட்டறோம். ஏய், என்ன? வாங்கடா இங்க. அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல. ஒண்ணு அந்த ஐவனுக்கு பிடிக்காது. ஆமாண்ண சிவா, இந்த மில்ல வாங்குனதுக்கு அப்புறம் அந்த மட்காட நம்ம கிட்டவே சேக்க கூடாது. கரெக்ட்டா சொன்னீங்கனே. நான் கடையில இருக்கிற வேலைய விட்டு ஆளாளுக்கு அங்க போய் மில்லாண்ட நின்னு அட்ராக்ஷன் கடக்குறீங்க. அது ஒண்ணு இல்லனே, அந்த மில்ல வாங்குனதுக்கு அப்புறம் கார் பார்க்கிங் எங்க வைக்கிறது, குவார்டர்ஸ் எங்க கட்டறதுன்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அது போறக்க அந்த கூப்டீங்களே. அந்த கம்பெனிக்கு நான் தான் மேனேஜர். நான் தான் எம்டி. நான் தான் ஜிஎம். நான் தான் யூனியன் லீடர். ஆனியன் மாதிரி இருந்துக்குன்னு யூனியன் லீடர். போடா உள்ள, வா போல போடா. ஏய், உன்னாட என்ன சொன்ன? சதாசிவாய் அவுட்ல நிறைய பேப்பர் சென்ட் இருக்குது, எடுத்துட்டு வான்னு சொன்னல. போ, எடுத்துரும் போ. ஏய், வாங்க வா வா. அப்படி எம்டியா நீ? சாகர்ல விழுந்து செத்து வீங்கி போன பண்ணி மாதிரி இருக்குது மூஞ்சி. இது எம்டியா? என்ன பசங்களோட சேர்ந்து இங்க வேலை செய்யாம இங்க என்ன தோடு கொடுத்துன்னு அங்க போய் நின்னு பேசுறீங்கறியா? ஆட்டு பல்ல ஒண்ண சந்தேக பண்ணலாம். போடா போடா.